வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. 80-90களில் மிக முக்கியமான நடிகராகவும் இயக்குனராகவும் தமிழ் சினிமாவில் பன்முகத்தன்மை கொண்ட டி ராஜேந்திரன் அவர்களது உடல்நிலை தற்பொழுது மிக மோசமாக இருப்பதாக செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். புதிய பார்வையாளர்கள் மறக்காமல் நமது சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. அதாவது, டி ராஜேந்திரன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனக்கவலை என்றால் அவரது மூத்த மகன் சிலம்பரசன் அவர்களது திருமணம்தான். அவர்கள் பிறகு இரண்டு குழந்தைகளுக்கு திருமணம் முடிந்து பேரக்குழந்தைகளும் பிறந்துவிட்டது. ஆனால் சிம்புவால் தான் தமிழ் சினிமாவில் டி ராஜேந்திரன் அவர்கள் உயர்ந்த இடத்தில் வந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு சூழலில்தான் டி ராஜேந்திரன் அவர்கள் மனக்கவலையில் இருப்பதாக செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழலில்தான் தற்பொழுது டி ராஜேந்திரன் அவர்களது உடல்நிலை முன்னேற்றம் அடைவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளையும் சிகிச்சையும் மேற்கொள்வதற்காக சமீபத்தில் அமெரிக்காவிற்கு அழைத்து செல்லப்பட்டது. ஆனால் அங்கு அறுவை சிகிச்சை செய்து முடித்து வெற்றிகரமாக வீடு திரும்பப்பட்டது. 2024 டிசம்பர் மாதத்திற்குள் திருமணம் நடைபெறும் என்று டி ராஜேந்திரன் அவர்களுக்கு வாக்குறுதியை கொடுத்தார் சிலம்பரசன் அவர்கள். ஆனால் தற்பொழுது வரை திருமண பேச்சை எடுத்தாலே வீட்டிலிருந்து வெளியேறி விடுவதாக டி ராஜேந்திரன் அவர்கள் செய்த அனைத்து விதமான நடவடிக்கைகள் மனதில் மிகப்பெரிய ஒரு காயம் வந்துவிட்டதாகவும் பல்வேறு காதல் தோல்விதான் இதற்கு காரணம் என்றும் டி ராஜேந்திரன் அவர்கள் மனதில் வைத்து கொண்டார். இதனால் டி ராஜேந்திரன் அவர்கள் நேற்று இரவு மாரடைப்பால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனால் படப்பிடிப்பில் இருந்த டி ராஜேந்திரன் அவர்கள்